வெல்கம் டு டுஸ் தமிழ் சேனல் பொன்னி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல பக்கம் பொன்னியை தேடி சக்தி வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிரீத்தி ரொம்பவே வந்து கடுப்பாகி போறது மட்டும் இல்லாமல் பயப்படவும் செய்கிறாங்க பக்கம் சக்தி யோசிச்சுட்டே இருக்க என்னாச்சு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்க பொன்னி அந்த வீடியோவை யார் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் ஒரு பக்கம் இருக்கு அந்த தூயநாதனை வந்து கெட்டவதான் அப்படின்றத வந்து நம்ம நிரூபிச்சு அம்மாவை காப்பாற்றணும் அதுதான் இப்ப ஃபர்ஸ்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு சக்தி நீ சொல்றதும் தான் அம்மாவை இந்த பிரச்சனைலேருந்து கண்டிப்பாக காப்பாற்றலன்னா அவன் கட்டவா அப்படின்றத நம்ம நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியும் சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி சக்தி யோசிக்கிறாரு இது பொண்ணியும் நான் ஒரு சரியான பிளான் வச்சிருக்கேன் அந்த பிளான வந்து நான் கிட்ட சொல்கிறேன் அதுக்கு மூலியமாக நீ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கிட்ட கேட்குறாரு வந்து பொண்ணு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அத்திக்காக தான் நான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தூயநாத வீட்டுக்கு மாறு வேஷத்தில் வந்து பொண்ணி போறாங்க யும் எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா பொன்னி கிட்ட ரொம்பவே இதுவா நடந்துக்கிறாரு தூயநாதனும் நமக்கு எதிரானவளா நம்மள மாட்டி விடாதான் வந்தவ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்ட தூயநாதன் அந்த ஆதாரத்தை வந்து அழிச்சிடுறாரு நீங்க இருந்து எப்படி தப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூயநாதன் பொன்னியை பார்த்து சொல்ல நீயும் பயந்துகிட்டே இருக்கிற சமயத்துல சக்தி எப்படி வந்து பொன்னியை காப்பாத்துறாரு தரத்தை அழிச்சிட்டு நினைச்சிட்டு எல்லாமே எங்கிட்ட இருக்கு இங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கையில இருக்கு ஆதாரத்தை எடுத்து காட்டுறாரு தூயநாதன் கிட்ட தூயநாதன் ரொம்பவே அதிர்ச்சியாக போய் நிற்கிறாரு வேறே எப்படிப்பட்டவா அப்படின்றத இந்த உலகத்துக்கே நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை கூட்டிட்டு சக்தி அங்கிருந்து கிளம்புறாரு மாதிரி தூயநாதான் ஒரு தப்பான ஆள் அப்படின்றத சக்தி வந்து நிரூபிச்சு காட்டாரு சொன்ன மாதிரி தூயனாதான் ஒரு தப்பான ஆளுன்றது இப்ப உங்க எல்லாருக்கும் புரிய வந்திருக்கும் எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்றதையும் நிரூபிக்கிறாரு அப்புறமா சக்தியை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாங்க ஜெயா சக்தி பண்ண இந்த நல்ல காரியத்தினால ஜெயா என்ன பண்றாங்க கூப்பிடுறாங்க சக்தியை பாதி உண்மையை மட்டும் தான் நான் இப்ப நிரூபிச்சிருக்கமா மீதி உள்ள உண்மை என்ன தெரியுமா பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்றத நிரூபிச்சிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளேயே காலடி எடுத்து வைப்பா அப்படின்னு சொல்றாரு சக்தி கேட்டு பிரீத்த ரொம்பவே அதிர்ச்சாயி போய் நிற்கிறாங்க இதுக்கப்புறம் எப்படி சக்தி எல்லா உண்மைகளும் கண்டுபிடிச்சி பொண்ணு நல்லவ அப்படின்றத இந்த வீட்டுக்கு கொண்டு வரார் இது எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முழக்கம் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல்லைனும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் யூஸ் தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ